மாதந்தோறும் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய சந்திரமோகன் அவர்கள் தலைமையிலும், துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய குமரகுருபரன் அவர்களுடைய முன்னிலையிலும், துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் கண்ணன் அவர்களும், துறையினுடைய கூடுதல் ஆணையாளர்கள் திருமகள் அரிப்பிரியா ஆகியோருடைய முன்னிலையிலும், துறையினுடைய தலைமை பொறியாளர் மற்றும் தமிழ்நாட்டிற்குட்பட்ட அனைத்து இணை ஆணையாளர்கள், துணை ஆணையாளர்கள், உதவி ஆணையாளர்கள் ஆகியோர் உள்ளடங்கிய 15வது சீராய்வு கூட்டமாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சீராய்வு கூட்டத்தில், 2021-22 ஆண்டு அறிவிக்கப்பட்ட 112 அறிவிப்புகளும், அந்த 112 அறிவிப்புகளில் இடம்பெற்றிருந்த 3769 பணிகள் குறித்தும், 2022-23 ஆண்டு அறிவிக்கப்பட்ட 165 அறிவிப்புகளில் இடம்பெற்றிருந்த 5061 பணிகள் குறித்தும், அதில் குறிப்பாக 1 கோடி ரூபாய்க்கு மேல் அறிவிக்கப்பட்டிருந்த அறிவிப்புகள், 2021-22 அறிவிப்புகளான 102 அறிவிப்புகள் பணி முன்னேற்றத்தை குறித்தும், 2022-23 ஆண்டு அறிவிக்கப்பட்டிருந்த 172 பணிகள் குறித்தும் விரிவாக கலந்தாலோசனை செய்யப்பட்டது. இதில் ஒட்டுமொத்தமாக 2021-22 ஆண்டு அறிவிக்கப்பட்ட 102 அறிவிப்புகளும் தற்போது டெண்டர் கோரப்பட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 2022-23 ஆண்டு அறிவிக்கப்பட்ட 172 அறிவிப்புகளில் 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான அந்த பணிகள் இடம்பெற்றிருந்த அறிவிப்புகளில், 102 அறிவிப்புகள் டெண்டர் கோரப்பட்டு பணிக்கான உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த 2 அறிவிப்புகளையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக தொகை சுமார் 3200 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த 2 ஆண்டுகளில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் முதல் முறையாக இவ்வளவு திருப்பணிகள் மேற்கொண்ட காலம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி அவருடைய தலைமையிலே அமைந்திருக்கின்ற இந்த காலம்தான். இன்றைய கூட்டத்தில் ஏற்கனவே இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற கூடுதலான 5 மருத்துவமனைகளை திறப்பது குறித்தும், முழுநேர அன்னதான திட்டம், 3 திருக்கோயில் அறிவிக்கப்பட்டிருந்த அறிவிப்புகள் செயல்படுத்துவது குறித்தும், ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒருவேளை அன்னதான திட்டத்தில் மேற்கொண்டு 10 திருக்கோயில்கள் அன்னதான திட்டத்தை அறிவித்திருந்தோம். அந்த திட்டத்தினுடைய செயல்பாடு குறித்தும், வள்ளலார் 200 என்ற பெருவிழாவை, அந்த பெருவிழாவிற்காக ஆண்டு முழுவதும் நடத்தப்படுகின்ற அன்னதானத்தை குறித்தும், வாரந்தோறும் நடத்தப்படுகின்ற அந்த விழாக்களை குறித்தும், அரசின் சார்பில் ஒதுக்கப்பட்டிருந்த 3 கோடி 20 லட்சத்தின் செலவுகள் குறித்தும், அதேபோல் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்திற்கு வழங்கப்பட்ட அரசு நிதியுதவியாக தர இருக்கின்ற 3 கோடி ரூபாயை என்னென்ன இனங்களுக்கு செலவு செய்யப் போகிறோம் என்பது குறித்தும், பழனியிலே நடைபெற இருக்கின்ற தைப்பூசத்தை முன்னிட்டு 20 நாட்கள் தினந்தோறும் 10,000 பேருக்கு அன்னதான திட்டம் என்று அறிவித்திருந்தோம். அந்த திட்டத்தை குறித்தும், ஜனவரி 26ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பழனி தண்டாயுதபாணி திருக்கோயிலுடைய கும்பாபிஷேக பணிகள் குறித்தும் இன்றைக்கு விரிவாக கலந்தாலோசனை செய்யப்பட்டது. இதுவரையில் உழவாரப்பணி 7450 கோயில்களுக்கு திருக்கோயில் உழவாரப்பணி நடைபெற்றிருக்கின்றது. மீதம் இருக்கின்ற திருக்கோயில்களுக்கு உழவாரப்பணியை விரைவுபடுத்துவது குறித்தும், அதேபோல் சபரிமலை யாத்திரைக்கு செல்கின்றவர்களுக்கு
24 மணி நேரமும் தகவல் மையத்தை ஏற்படுத்தி சபரிமலையிலே திருக்கோயிலின் சார்பில் அரசு அதிகாரிகளை இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் நியமித்து தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற பக்தர்களுக்கு உதவி புரிவதற்கான திட்டத்தை வகுப்பது குறித்தும் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு திருவண்ணாமலைக்கு 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் தீப ஏற்பாடுகள் குறித்தும் இன்றைக்கு விரிவான கலந்தாலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. அதோடு திருக்கோயிலின் சார்பில் மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்ற நிலங்கள் குறித்தும் அதனுடைய சொத்து மதிப்புகள் குறித்தும் மேற்கொண்டு மீட்டெடுக்கப்பட வேண்டிய நிலங்களுடைய அடையாளங்கள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. அந்த வகையில் இதுவரையில் 3,739.42 கோடி அளவிற்கு சொத்து மதிப்பு இந்து சமய அறநிலையத்துறை ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து மீட்டெடுத்திருக்கின்றது. அந்த ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து மீட்டெடுத்த எண்ணிக்கை 3,557 ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து இந்து சமய அறநிலையத்துறை நிலங்களை மீட்டெடுத்திருக்கின்றது. அதேபோல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நிலுவையில் இருந்த வாடகை வசூல் 254 கோடி ரூபாய் அளவிற்கு வாடகை வசூலிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்தளவில் இப்படி நிலங்கள் மீட்கப்படுவது, ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து நிலத்தை எடுப்பது, நிலுவையிலே இருக்கின்ற வாடகைகள் வசூல் செய்வது என்று ஒரு புறம் இருந்தாலும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் 300க்கும் மேற்பட்ட திருக்கோயில்களில் கும்பாபிஷேகம் நடந்தேறியிருக்கின்றது. சுமார் 1,000 கோடி ரூபாய் செலவில் 1,500 திருக்கோயிலுடைய திருப்பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கன்னியாகுமரி மாவட்டத்திலே இருக்கின்ற 100 சிறிய திருக்கோயில்களுக்கு ஒரு திருக்கோயிலுக்கு 15 லட்சம் ரூபாய் செலவில் 100 திருக்கோயில்கள், 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த திருக்கோயில்கள் புனரமைக்கின்ற பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த ஆண்டு 1,000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான திருக்கோயில்களை புனரமைப்பதற்கு ரூபாய் 100 கோடியை ஒதுக்கீடு செய்து தந்திருக்கின்றார். அந்த 100 கோடியையும் இந்த ஆண்டு இறுதிக்குள் டெண்டர் கோரப்பட்டு பணியாணை வழங்கப்பட்டு அந்த பணிகள் துவக்குவது குறித்தும் இந்த கூட்டத்திலே ஆலோசிக்கப்பட்டது. அதோடு மட்டுமில்லாமல் நகர்ப்புறங்களிலே இருக்கின்ற 200 பழமையான கோயில்கள் புனரமைப்பதற்கு நிதியில் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறையுடைய மானிய கோரிக்கையிலே அறிவிப்பு வெளியிட்டிருந்தோம். அந்த திருக்கோயிலினுடைய பணிகள் குறித்தும் இந்த சீராய்வு கூட்டத்தில் முழுமையாக கலந்தாலோசிக்கப்பட்டது. அதேபோல் சிவராத்திரியை முன்னிட்டு 5 திருக்கோயில்களில் பெரிய அளவு சிவராத்திரி விழா கொண்டாடப்படும் என்று அறிவித்திருந்தோம். கடந்த ஆண்டு மயிலாப்பூரிலே ஒரு திருக்கோயிலை கொண்டாடி இருக்கின்றோம். இந்த ஆண்டு அந்த 5 கோயில்களிலும் அந்த விழாவை சிறப்பாக நடத்துவது குறித்தும் தற்போது கலந்தாலோசித்திருக்கின்றோம். 18 சித்தர்களில் 3 சித்தர்களுக்கு விழா எடுப்போம் என்று அறிவித்திருந்தோம். அந்த வகையில் 2 சித்தர்களுக்கு ஏற்கனவே விழா எடுத்துவிட்டோம். பாம்பாட்டி சித்தருக்கு வருகின்ற 9ஆம் தேதி அந்த விழா நாள் வருகின்றது. அந்த விழா ஏற்பாடுகள் குறித்தும்